Good morning. Can you hear me? Can you hear me? Yes. Can you hear me? Can you get my voice? Yes, sir. Yes. Yes. So can you see that the PowerPoint which I shared? Can you able to see PowerPoint? Theriyudhungala? Theriyudhu sir. Theriyudhungala? For 2 minutes, participants add out 2 minutes. My video turn off paniklam. My video turn off paniklam. என்ன பேசுது கேக்குதுங்களா? எல்லாருக்கும் கேக்குதா? Yes, morning. Yes, okay. Okay, the PowerPoint தெரியுதுங்களா? எல்லா பார்ட்டிசிபென்ட்க்கு தெரியதா? இப்போ ஸ்க்ரீன் வியூ ஆகுது எல்லாருக்கும். ஓகே, ஸோ இதில் இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ், வி வெல்கம் யூ ஃபார் திஸ் ஆன்லைன் வெபினார். உங்கள் எல்லாருமே இந்த ஆன்லைன் வெபினாருக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் உங்களோட நர்சிங் கோர்ஸ், ஸோ நர்சிங் நம்ம படிக்கணும், அந்த நர்சிங் கோர்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு, ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ என்ன, இந்த கோர்ஸோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்கோப்ஸ், அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் இன்னைக்கு கரண்ட் வேர்ல்டில் எவ்வளோ டிமாண்டில் இருக்குது, அப்புறம் அந்த டிமாண்டால் நம்மளுக்கு என்ன யூசேஜ் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த ஆன்லைன் வெபினாரில் ஒரு ஓரியன்டேஷனாக பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ், சப்போஸ் வந்து ஏதாவது ஃப்ரீயில் இல்லை உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒரு ஒரு டென்த் முடிச்சு ஒரு பிளஸ் டூ முடிச்சு எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது.
நான் பேசுறது கேக்குதுங்களா? யாருக்காவது கேட்காம இருக்குங்களா? ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. டென்த் பிளஸ் டூ முடிச்ச எல்லாருமே வந்து என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன செலெக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஹெல்த் சயின்ஸில் வந்து வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்கு. அதில் ஹை டிமாண்டர்ஸ் இருக்கிற கோர்ஸ், இல்லைன்னு சொன்னால் ஹைலி பேயபிள் கோர்ஸ், அப்புறம் ஈஸி அப்ரோச்சபிள் கோர்ஸ், அப்புறமேட்டுக்கு சொசைட்டிக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுற கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதில் மேஜராக நம்ம நிறைய க்ரைட்டீரியாஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதில் நர்சிங் அப்படின்றது வரும். நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்சஸில் வந்து இப்போ வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ளஸ் ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணுற சிஸ்டம், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நர்சிங் சர்வீஸ்லேருந்து தான் வருது. நர்சிங் சர்வீஸ்லேருந்து தான் 50% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த ஹெல்த் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ரிமைனிங் இருக்கிற 50% வந்து அவங்க மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க ப்ளீஸ், மியூட் ப்ளீஸ், மியூட் யுவர் வாய்ஸ் ப்ளீஸ், உங்க வாய்ஸ் இருக்கு, எஸ் உங்க வாய்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, அப்பதான் நான் பேசுறது கேட்கும். உங்க வாய்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ், மியூட் யுவர் வாய்ஸ், பார்ட்டிசிபென்ட் கேன் மியூட் யுவர் வாய்ஸ். இருக்கு எந்தெந்த ஃபீல்டில் எவ்வளோ பேர் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 2020 அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நர்சிங் ஃபீல்டுலேருந்து தான் 50% ஆஃப் ஹெல்த் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஹெல்த் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ நம்ம நர்சிங் கோர்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு ஹைலி அவைலபிளான கோர்ஸ் அண்ட் டிமாண்டட் உள்ள கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் நம்ம பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதே டைம் வந்து நம்ம வந்து ஹெல்த் சர்வீஸ்க்கு நம்ம வந்து ஆஃபர் பண்ண முடியும். மற்றபடி நம்ம வேர்ல்டில் வந்து சீக்கிரமாக நம்ம ஒரு ரிகோகனைசேஷனுக்கு வர முடியும். நர்ஸ் அப்படின்றது இன்றைக்கி ஒரு பெரிய வார்த்தை. அந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, மற்ற பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் என்ன பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, நர்ஸ் இல்லைன்னா நர்சிங் அப்படின்றது ஒரு இட் இஸ் என் ஹைலி ப்ரிஸ்டேபிள் வேர்ட், ரொம்ப லாங் டர்மாக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நர்சிங்கில் நம்ம மேஜராக வந்து பேஷண்ட்ஸோட பெயின் ரிலீவ் பண்ணுறதும் அவங்களோட இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் மேஜராக டூ அஸ்பெக்ட்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நர்சிங் அப்படின்றது ஒரு ஹைலி ப்ரெஷியபிள் கோர்ஸ். அந்த கோர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நர்சிங் வந்து ஏன் இவ்வளோ வேல்யூபுளாக இருக்குது, இல்லை நர்சிங் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் டிமாண்டில் ஏன் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு ரீசன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து இப்போ அதாவது நம்ம இருக்கிற மாடர்ன் சயின்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நான் இப்போ நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆஃப் அதாவது இயர் ஆஃப் ஸ்பேன், அதாவது வாழும் தகுதி அது வந்து அதிகமாயிருக்கு. முன்னாடி காலத்துலலாம் வந்து நிறைய நோய் வந்து இறந்துருவாங்க, இல்லை மருத்துவ வசதி இல்லாமல் இறந்துருவாங்க, நிறைய பேர் சின்ன வயசுலலாம் இறந்து போயிருக்காங்க. அப்படியெல்லாம் எல்லாமே இப்போ மாடர்ன் சயின்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து இந்தியாவில் ஆவரேஜாக 70 வரைக்கும் இருப்பாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தோம்னா 90 வரைக்கும் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஓல்டேஜ் பாப்புலேஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்காங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன், ஓல்டேஜ் பீப்புள்ஸை பார்த்துக்கிறதுக்கு நிறைய நர்சஸ் வந்து தேவைப்படுறாங்க எல்லா கண்ட்ரிலையுமே. இது வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து 70 சொல்கிறோம். இப்போ இதே வந்து சைனா, ஜப்பான், மற்ற டெவலப்டு கண்ட்ரிஸில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 90 வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவைலபிலிட்டி, அவங்களோட கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் பிலீஃப்ஸை பொறுத்து அவங்க மாறுறாங்க. ஸோ அப்படி மாறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டேஜ் பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஓல்டேஜ் பாப்புலேஷன்ஸில் மற்ற டிசீஸ் ப்ராசஸ் அவங்கள கேர் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக நர்சிங் டிமாண்ட் வந்து வேர்ல்டு வைஸில் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வந்து நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ரிலீஜனோ, காஸ்டோ, ரேஸோ, இல்லை மற்ற மாதிரியான இஷ்யூஸோ நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. நர்சிங் டிமாண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் நெசசரி. ஏன்னா நம்ம ஒரு பேஷண்ட்டோட பெயினையும் அவங்கள வந்து இன்ஃபெக்ஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுனால, ஸோ அந்த நர்சிங் அப்படின்ற அந்த ஒர்க் ஃபோர்ஸில் வந்து நம்மளை வந்து கம்பல்சரி வந்து தேர் பீன் ஆடிங். மெனி கண்ட்ரீஸில் வந்து நம்மளை வந்து வாண்டட்ஸ் இருக்குது.
இந்தியாவிலுமே இருக்கு. பிளஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸ்லயுமே இருக்கு. இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா இந்தியாவில நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் நர்சிங் குவாலிட்டிஸ் இருக்கு, எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின்லயும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சர்டன் ஸ்டேட்டஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில பாக்கலாம், எவ்வளவு நர்சஸ் இருக்காங்க, எவ்வளவு நர்சஸ் வந்து வாண்டட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கலாம். அதே மாதிரி நம்ம நர்சிங் ஃபீல்டுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா வந்து இன்டர்நேஷனல் ரிகோகனைசேஷன் ஏஜென்சிஸ் இருக்கு, அதை வந்து ஐசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் நர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது ஜெனிவால இருக்கு. அது மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் தமிழ்நாடுக்கு இருக்கு, அப்புறம் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரியான பாடிஸ் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க, ஐஎன்சி, இந்த டிஎன்சி, அந்த டபிள்யூஹெச்ஓ, அப்புறம் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அப்புறம் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, டிம் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன். இவங்க வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, நம்மளுக்கு வந்து சிலபஸஸ் கொடுப்பாங்க. நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம என்ன சிலபஸ் படிக்கிறோம், நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கு, அந்த வச்சு தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கேர் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எஜுகேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து இட் இஸ் என் ஹைலி ப்ரெஷபிள் ஸ்டாண்டர்ட், எஸ்பெஷலி எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி என்றால் இட் இஸ் என் ஹை ரேங்க்ல யூனிவர்சிட்டிஸ். நம்ம ரெகனைசேஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில அப்டேட்டட் யூனிவர்சிட்டிஸில் வந்து நம்ம வந்து நர்சிங் லேர்ன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பாடிஸ் நம்மளை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, நம்மளை எவாலுவேட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமா ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெலிவரி ஆகும். ஸோ அப்படி டெலிவரி ஆகிறப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நாலேஜ் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம நாலேஜஸ் விஸ்டம், நாலேஜ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த நாலேஜ் நம்மளுக்கு எவ்வளோ ஹை ப்ரெஷபிளாக கிடைக்குதோ அந்த நாலேஜ் வச்சு நம்ம வந்து எது வேணால் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் உள்ளது தான் நர்சிங். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுதா, ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன், தெரியுதா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் வெளியே வராங்க அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோல் ஓவர் இந்தியாவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸில் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் 98,749 பேர். அவ்வளோதான் ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு அட்மிஷன் கிடைக்கிது இந்தியாவில், 98,749 பேர். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 பேர் தான் நம்ம வந்து அவங்க வந்து வராங்க. இந்த 100,000 பேரில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிறாங்க, எவ்வளோ பேர் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து டிகிரி வாங்குறாங்க, எவ்வளோ பேர் வந்து ட்ரைனிங்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. அது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், நம்மள மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம பண்ணுறோம், சரிங்களா? நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன இருக்குது, நல்ல லாங் டைம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரொம்ப 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம ட்ரைனிங் பண்ணுறப்போ வி கெட் மோர் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் பிகாஸ் ஆஃப் மெனி ஸ்டாஃப்ஸ் அண்ட் லாங் டைம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம படித்து வர்றப்போ நம்மளால் வந்து நிறையா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம நம்மகிட்ட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 100,000 சீட்ஸ் தான் வந்து யூஸ்வலாக வந்து நர்சிங் கோர்ஸில் வந்து இருக்குது. பட் வேர்ல்டு வைடு எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இது ஒரு ஸ்டேட்டஸ்டிக்ஸ். இந்த ஸ்டேட்டஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்டிக்ஸ் கொடுக்குறவங்க வந்து WHO, இவங்க வந்து 2018 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ்டிக்ஸ் நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து திருப்பி அதே சொல்கிறாங்க, 9 மில்லியன் நர்சஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதாவது 9 மில்லியன், 1 மில்லியன்னா உங்களுக்கு தெரியும், 10 லட்சம், 9 மில்லியன், 90 லட்சம் நர்சஸ் வந்து தேவைப்படுறாங்க 2030 அதில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் தேர் ஆர் 9 மில்லியன் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் பை 2030, WHO எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 லட்சம் நர்சஸ் தேவைப்படுற இடத்துல நம்ம இந்தியாவிலேருந்து 100,000 நர்சஸ் கூட ப்ரொடியூஸ் ஆகுறதுல வருஷத்துக்கு, எஸ்பெஷலி பிஎஸ்சி நர்சஸ். ஸோ அந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்கிறப்போ, ஸோ இட் மே கிரியேட் அ லாட் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஃபார் த நர்சிங். So that is the more important nursing course to get more amount of things. Nursing course la ungalku matha job mari vandu group visa
மற்ற ஜாப்ல வந்து உங்களை வந்து சீட் பண்றது மற்ற மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் இந்த மாதிரியெல்லாம் நர்சிங்ல எதுவுமே கிடையாது. நர்சிங்ல வந்து உங்களுக்கு வந்து யூ கெட் இண்டிவிஜுவல் விசா, ஐ யூ கெட் என்ன செப்பரேட் எக்ஸாம்ஸ், ஐ யூ கெட் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன், யூ கெட் a perfect job offer from the MOH, இல்லைன்னா இந்தியன் கவர்மெண்ட் மூலயமா போகலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமா போகலாம். இது மாதிரி செப்பரேட்டாக செக்யூர்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய கண்ட்ரிஸில் வந்து நர்சஸ் வந்து ஆல்வேஸ் வாண்டட். ஸோ நர்சிங் நர்சிங்கில் நம்மளுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டில் ஒரு அஞ்சு பேஷண்ட் இருக்காங்கன்னு சொன்னால் அஞ்சு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து இருக்கணும். அதான் ஒரு வார்டில் 100 patients இருந்தால் கூட அதுக்கு ரெண்டு டாக்டர்ஸ் இருந்தால் போதும், டாக்டர்ஸ் ரெண்டு பேர் இருந்தால் போதும். பட் நர்சஸ் வந்து நிறைய அளவில் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி ரேஷியோஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஐசியூலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1:1 ரேஷியோ, ஒரு பேஷண்ட் இருக்காருன்னா அவருக்கு ஒரு நர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10 பெட் இருக்குன்னா ஐசியூலே 10 nurses இருக்கும் சரிங்களா. அதில் இன்சார்ஜ் நர்சஸ், ஐசி நர்சஸ் அப்படின்னு சொல்லி நிறையா க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துருக்கலாம், இல்லை மாத்திரத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதில் எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ என்ன, இந்த கோர்ஸோட லைன் ஆஃப் ரன்னிங் பாத்வே இல்லைன்னா இந்த கோர்ஸில் என்ன மாதிரியான இன்டென்ஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் பேஸ்டான ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷன், தட் வில் பி மோர் ட்ரைன்ட் இன் ப்ராக்டிக்கல் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ். ஸ்கில் ஆக்டிவிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி ஒரு ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதை எப்படி பெயின் இல்லாமல் பண்ணுறீங்க, அதை எப்படி செக்யூர்டாக சயின்டிஃபிக் ப்ரின்ஸிபல்ஸோட பண்ணுறீங்க, அதை பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து புரிய வைக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ளஸ் வந்து நம்மளோட வந்து சயின்டிஃபிக் ஸ்கில் இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை ப்ரொஃபஷ்னலாக நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு யூஸ் ஆகும். ஸோ மேஜராக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் தட் லீட்ஸ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் as well as வந்து நம்மளோட கரியர் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து மற்ற கோர்சஸில் இருந்தாலுமே நர்சிங் கோர்சஸில் வந்து இட் இஸ் பீன் ஹைலி டிமாண்டட். ஒரு நர்சிங் கோர்ஸில் இருக்குது நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க நர்சிங் கோர்சஸ் வந்து வேற மாதிரியான ஓரியன்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மற்றபடி நீங்கள் மீடியாவில் பார்க்குறதோ இல்லை வந்து சோஷியல் இமேஜோ இல்லை ப்ளஸ் வந்து அவங்க சினிமா ஃபிலிம்ஸில் காட்டுற மாதிரியான ரியாலிட்டி வந்து நர்சிங்கில் வந்து இங்கே கிடையாது, ரியல் லைஃப்பில் போயிட்டுருக்குது கிடையாது. ஸோ நர்சிங்கிறது ஒரு ஹைலி டிமாண்டட் அண்டு என்தூசியாஸ்டிக் ப்ரொஃபஷன். இது வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிற ஒரு ஒரு மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு 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 கல்வி தான் வந்து நர்சிங். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எவ்வளோ அளவு மற்றவங்களை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோம் வந்து நம்ம வந்து அவங்களோட பெயின்லேருந்து ரிலீவ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்தை நம்ம வந்து ஆக்ஷன் மூலயமா பண்ணுறோம். நீங்கள் எல்லாமே ஆக்ஷன் தான். நம்ம வந்து சரி யாருக்கும் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பரிதாபப்படுறதில்ல, சரி அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதில்ல. இங்கே யாருக்காவது உடம்பு சரியில்ல, ஏதாவது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஆக்ஷனில் இறங்கி அவங்களுக்கு தேவையான உதவியை நம்ம செஞ்சு அந்த ஆக்ஷன் மூலயமா நம்ம அவங்களோட பெயினை வந்து ரிலீவ் பண்ணுறோம். ஸோ ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தன் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்மளோட ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு எஜுகேஷன் நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு நல்ல விஷயம். அந்த அந்த விஷயத்த நம்ம எந்த மாதிரியான எஜுகேஷன் படிக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அதில் ஒரு 40% ஆஃப் பீப்புள்ஸ் தான் காலேஜ் எஜுகேஷனுக்கு போகிறாங்க. அதில் ஒரு 10%, 20% தான் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ஸ் வராங்க. ஸோ அந்த 60% பீப்புளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து ஒரு 10% ஆஃப் மெம்பர்ஸ் கிடைக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு விஷயத்தில் நம்ம எந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் படித்தா நம்மளுக்கு ப்ளஸ் சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதில் நர்சிங் இஸ் ஒன் ஆஃப் த கோர்ஸ். இது மட்டும் சொல்ல, பட் நர்சிங் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் கோர்ஸ் அவுட் ஆஃப் திஸ் சொசைட்டிக்கு. சர்வீஸ் பண்ணுறது, ஒரு வூண்டட் பர்சனுக்கு சர்வீஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் லெவலையும் அதே மாதிரி டெவலப் பண்ணுறது, இது மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எஸ்பெஷலி டீலிங் வித் ஹியூமன்ஸ், மனிதர்களோட வந்து நம்ம மூவ் பண்ணுறது அப்படின்றது மிஷின் மாதிரி கிடையாது. இப்போ ஒரு இன்ஜினியரிங்கோ நீங்கள் மற்ற ஆக்டிவிட்டீஸோ மற்ற சயின்டிஃபிக் ஆக்டிவிட்டீஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸோட எப்போ நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்றது
ஒரு மனிதர்கிட்ட வந்து நம்ம வந்து பேசி அவங்களோட அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதும் அவங்களோட வழிகளுக்கு நம்ம வந்து தீர்வுகளை ஏற்படுத்துறதும் ரொம்ப வந்து அவங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தணும், நம்மளுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். அது சம்பந்தமான சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் நம்ம எங்க படிக்க முடியும்னு சொன்னா நர்சிங்ல படிக்கலாம். ஸோ நர்சிங்ல படிச்சு நம்ம அதை வந்து நம்மளுக்கும் நம்மளுக்கும் சொசைட்டிக்கும் நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் நீங்க பண்ணலாம். ஸோ இது வந்து நர்சிங்ல இருக்கிற ஒரு மேஜர் வேல்யூ வேல்யூ ஆஃப் நர்சிங் அப்படின்னு கேட்டா சர்விங் டு த ஹியூமனிட்டி இஸ் சர்விங் டு த காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மனித குலத்துக்கு நம்ம சர்வீஸ் பண்றதுன்றது கடவுளுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரியான ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நர்சிங்கோட மேஜர் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் என்ன ஓரியன்டேஷன் அது உங்களுக்கு நர்சிங் படிக்கிறது மூலயமா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அந்த நர்சிங் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபா படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஸ்டிடியூஷன் செலெக்ஷன் பண்ணும்போது லாங் டைம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப வருஷமா இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அப்படி பண்றப்போ அதில் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளுக்கு கிடைக்கலாம் சரிங்களா. ஸோ தட் இஸ் அபவுட் த பேசிக் ஓரியன்டேஷன் ஆஃப் நர்சிங். ஸோ நர்சிங்ல உங்களுக்கு நான் சொல்ல முடியும் வந்து நாலேஜஸ் சாரி நாலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொஃபஷனல் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், சர்விங் டு த சொசைட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலரி. சேலரி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேரியஸ் கண்ட்ரீஸ் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் யூ கெட் 1.5 லட்சம் சேலரி இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் சரிங்களா. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு மினிமம் 13,000, 14,000, 15,000 கண்ட்ரி எக்கனாமிக் க்ரோத் அவங்க எக்கனாமிக் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு தான் சேலரி பண்ணுறாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் என்றால் வி மே கெட் 1.5 லேக்ஸ், 2.5 லேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வி மே கெட். ஸோ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் டிகிரிஸ் முடிச்ச அப்புறமேட்டுக்காக என்ன எக்ஸாமினேஷன் ஃபார்மாலிட்டிஸ் மற்ற அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஃபார்மாலிட்டிஸ் இதை முடிச்சு சொன்னால் ஈஸியாக போயிடலாம். ஸோ அதெல்லாம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் சாரி டிகிரி சப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சேலரி வந்து ரொம்ப வந்து இட் இஸ் ஹைலி வேல்யூபிள் சேலரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நர்ஸில் கண்டிப்பாக வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் உண்டு. நீங்க ஒரு 21-22 வயசு அப்புறமேட்டுக்கு ஒரு ஒரு எவ்வளோ பெரிய அது டிசீஸ் ஆனாலும் டிசீஸ் ஆனாலும் அது எவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற ஒரு ஒரு ஏஜென்ட்டாக இருந்தாலும் அந்த ஏஜென்ட்டை நம்ம வந்து போல்டாக ஃபோர்ஸ் ஃபேஸ் பண்ணி அந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம வந்து பீட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு நம்மளுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம்தான் வந்து நர்ஸ். ஸோ அந்த பேசிஸில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நர்சிங்கிறது ஒரு ஹைலி ஹைலி வேல்யூபிள் அண்டு ப்ரெஷியபிள் கோர்ஸ் அப்படின்றதான் நர்சிங்கை பற்றியான ஒரு ஓரியன்டேஷன்ஸ். ஸோ அந்த ஓரியன்டேஷன்ஸில் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் நர்சிங்கில் உங்களை இன்வால்வ் பண்ணுறதுனால உங்களோட லைஃப் கேரியர் சேஞ்சஸ் மாறும் சரிங்களா. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நர்சிங் ஆஸ்பெக்ட். இது வந்து ஒரு நர்சிங் ஆஸ்பெக்டில் இது வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது இல்லாமல் வந்து நர்சிங் எஜுகேஷன்ஸில் வந்து நர்சிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி தனியாக நர்சிங் அட்மிஷன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் பிஹெச்டி அதில் தனியாக இருக்குது. ஸோ பிஎஸ்சி நர்சிங்ஸில் வந்து ஓரியன்டேஷன் கிளினிக்கல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ த சர்வீஸ் டு த கம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கிய விஷயம். இது மொத்தத்துலேருந்து நம்ம நிறைய டிஃப்ரென்சஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து கோர்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் எத்தனையும் சரிங்களா. பெரிய பெரிய விஷயங்கள் நிறைய பேர் வந்து நர்சிங்கில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நர்சிங்கில் வந்து வேல்யூபிள் ரேஷியோஸ் வி கேன் கெட் ஓகே. ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ ஸோ ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் யூ. உங்களுக்கு கரெக்டாக ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? எஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குங்களா?
சோ நர்சிங் ஓரியன்டேஷன் கோர்ஸ் நம்ம காலேஜ் டீடைல்ஸ் மற்றது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. காலேஜ் டீடைல்ஸ், காலேஜ் வெப்சைட் அட்ரஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வி வில் காண்டாக்ட் இல்லைன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர்ஸ் வேணும்னு சொன்னால் ஸோ யூ கேன் காண்டாக்ட் காண்டாக்ட் நம்பர்ஸ் வில் பி அவைலபிள். ஸோ அந்த நம்பர்ஸ் நீங்கள் இருக்கு. ஸோ யூஎஸ் வில் பி காண்டாக்டட். ஸோ அதுக்கான ஓரியன்டேஷன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா கொஸ்டின் கேட்கலாமா? So you want to ask any questions? Yes, hello. Any questions? Sir? இருக்கீங்களா? தெரியுதுங்களா? இந்த ஸ்கிரீன் வியூ ஆகுதுங்களா? தெரியுதுங்களா உங்க மொபைல்ல? எஸ் சார். எஸ் சார். சோ இத பாத்தீங்கன்னா என்ன கண்ட்ரில உங்களுக்கு annual salary எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க. US ரிப்போர்ட் பிரகாரம் இங்க பாருங்க 38000 US கொடுத்தாங்க. இங்க ஆஸ்திரேலியால 56000 US டாலர், கனடால 51000, இத்தாலி, அப்புறம் லக்சம்பர்க், நார்வே, டென்மார்க், துபாய். சோ இந்த இதெல்லாம் இயர்ல உள்ள salary. சோ அந்த இயர் salary நீங்க ஒரு பெரிய ஸோ எக்கனாமிக் வைஸ் நம்ம சவுண்டாக இருந்துச்சுன்னா நம்ம நம்மளையும் டெவலப் பண்ணலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் திங் தட் யூ கேன் ஏபிள் டு டூ ஃபார் த அதர்ஸ். ஸோ வென் யூ ஆர் செலக்டிங் த கோர்ஸ், யூஸ் த நர்சிங் கோர்ஸ், ஸோ யூ ஆர் கெட்டிங் த மெனி மெனி அட்வான்டேஜஸ் விச் ஐ ஆல்ரெடி ஸ்டேட்டட் டு யூ இன் வேரியஸ் வேஸ். ஸோ நீங்கள் அதை செலெக்ஷன் பண்ணுறதுனாலையும் நீங்கள் அதை பற்றியான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுனாலையும் யுவர் லைஃப் வில் பி டேர்ன். So you can get more amount of modification of your behavior in the society. So you get the image of a nurse. So now, so the image of a nurse is being very highly participated in the field of healthcare. நீங்க எந்த healthcare பண்ணாலும் nursing services இல்லாம health services மே வந்து உங்களுக்கு வந்து complete ஆகாது. So அப்படி இருக்கிற ஒரு service ல நம்ம involve பண்ணிக்கிறதும் அந்த service ல நம்ம வந்து பெரிய development வர்றதும் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தட் இஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செலக்டிங் ஆஃப் நர்சிங் கோர்ஸ் அண்ட் ஸ்டடிங் ஆஃப் நர்சிங் கோர்ஸ் அண்ட் இன்வால்விங் அவர் செல்ஃப் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் கேர் அண்ட் த ஹியூமனிட்டி அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் உங்களை இன்வால்வ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல தான் கற்றுக்க முடியும். ஸோ ஒரு லாங் டைம் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்குங்க. கற்றுட்டு நீங்கள் உங்களோட ஃபீல்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத இதில் இருக்கிற மெசேஜ். ஓகே. ஸோ யூ கேன் என்கொயர், யூ கேன் காண்டாக்ட், ஆர் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் அதர்ஸ் ஆல்சோ யூ கேன் காண்டாக்ட் த அட்மிஷன் நம்பர்ஸ். வி வில் கெட் யூ ஆல் த கிளாரிஃபிகேஷன்ஸ். வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு மற்ற கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன சப்பர்ட்டாக நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஸோ யூ கேன் கெட் இன் டு அஸ் ஸோ தட் வி கேன் கைட் அண்ட் வி கேன் மேக் யூ டு கெட் என் அட்மிஷன் தான் to our institution, so that will make you the all the things now nadichona ellame achieve panna appdi sonna or institution la neenga join pannalam adu
நீங்க இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஏதாவது இருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு கான்டக்ட் பண்ணலாம். ஸோ வில் கைட் யூ அண்ட் யூ கேன் கெட் அட்மிஷன். ஸோ யூ கேன் கெட் த கோர்ஸ் ஆஃப் நர்சிங். ஸோ தட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் டு யூ டு கெட் அ மோர் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் இன் த ஃபீல்ட் ஆஃப் நர்சிங். ஓகே. ஸோ தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஆன்லைன். தேங்க்யூ ஆல். ஸோ ஐ ஆம் டெலிங் அகேன் அண்ட் அகேன். ஸோ யூ கேன் கால் அண்ட் கான்டாக்ட். So if you have any queries, I hope you all will contact to get your clarification of certain things and to get admissions. Yes? Okay. Okay, thank sir. You. Thank you, one and all. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.